Zack bro. Hi, hello, vanakkam, assalamu alaikum, nanbargale. Ennada after long time ku apparama screen la theriyiran paakringala. So romba after long time eppadi or kittatta or 45 to 50 days naanga vande fishing ku povam irundhom. So nariya reason irukku, adula rendu reason mattum na sollira. First reason vande so namba ramzan maasam vandiruchu, adanal vande naanga nobu irundittu naanga vande fishing ku pola. And andha inno reason enna nu paathina so business work, adanal naanga vande fishing ku pola. So eppadi 45 to 50 days aayiruchu naanga vande fishing ku povadha reason. And vande innikku vande naanga kaalaiyila morning vande Chennai Ennore nale ungalukku therinjinom thalangupam dhaan naanga fishing povom. So innikku kaalaiyila correct ah or 5:30 mani irukku ipo naanga vande spot la nikkrom. So innikku vande nalla irukku, sea condition nalla irukku, weather condition nalla irukku, kaathum wind ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்களே வந்து வீடியோல உங்களுக்கு தெரியும் விண்டு ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் வந்து நாங்க இன்னி வந்திருக்கிறது மூணு பேரு. சோ நானு நம்ம சரவணன் நீங்க வந்து நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க, பட் நிறைய சம்பவம் பண்ணிருக்க மாட்டாரு, பட் இன்னைக்கு பெரிய சம்பவம் பண்ணுவாரு. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் டேக்கல் டீடெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் நம்ம வீடியோ எடுக்கிற நம்ம பேர் வந்து சிஞ்சி ப்ரோ, சிண்டோ 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 ப்ரோ. அவரும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் யார் யார் இன்றைக்கி வந்திருக்கோம்னு சொல்லி. ஸோ மூணு பேர் டேக்கல் டீச்சர்ஸும் வந்து நான் உங்கள்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, ஸோ காலையில் ஃபிஷிங் வந்திருக்கோம். ஃபிஷிங்கு கரெக்டான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ்லேருந்து ஸோ 8-9 அவ்வளோதான் அந்த மார்னிங் டைம். ஈவினிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30லேருந்து ஒரு 7 o'clock வரைக்கும் நீங்கள் ஃபிஷிங் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மார்னிங் 5:30லேருந்து ஸோ 9:30 வரைக்கும் ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கி எப்படி இருக்குது, என்ன பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க. கைஸ் கிளம்பிட்டோம். ஸோ டேக்கல்ஸ் எடுத்துட்டோம். ஸோ நம்ம கூட வந்தவர் ப்ரோ, உங்கள் பேர் மறந்துட்டேன். சிண்டோ 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 ப்ரோ, ஆட் சரோ ப்ரோ. நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நம்ம போட்டை வந்து அங்கே நிற்குது. ஸோ நம்ம குமாரண்ணா வந்திருக்காரு இன்றைக்கி, பார்ப்போம். பட் இன்றைக்கி பாருங்கள் விடிஞ்சிருச்சு. ஸோ சம்மர் டைம்னால வந்து 5:30 விடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து சீக்கிரமாக கேரி பண்ணிப்போம் இன்ஷால்லாம். வாங்க பார்க்கலாம். குமாரா, தண்ணி வத்தமா இல்லை தண்ணி இப்போ தான் ஏறுதாண்ணா? ஏறுது. சரி சரி சரி. ஐயா அண்ணா வண்டியில் சரவணன் தண்ணியில் இறங்கியாச்சு, நானும் தண்ணியில் இறங்கிட்டேன். பார்த்து பார்த்து போட்டு வராது. காரணம் என்னன்னா போய் கரையில் மாட்டிகிட்டு இருக்கு, அதனால் வந்து போட்டு வரல. நான் உஷாராக செருப்பு கட்டிட்டேன். செருப்பு அப்பால வச்சிடலாம், நம்ம இப்பால ஏறிடலாம். ஏறியாச்சு. போட்டில் ஏறியாச்சு, பார்ப்போம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் நம்ம குமாரண்ணா ராசி பார்க்கலாம் இன்னைக்கு. போனாட்டியே பெரிய பாறை பிடிச்சோம் குமாரண்ணா கூட. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பாறை பிடிப்போம்னு பார்க்கலாம்.
கைஸ் ஃபைனலி நாங்கள் போட் ஏறி கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப லாங் டைம் அப்புறம் லாங் டைம் நாங்கள் வந்து சரி ஃபிஷிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்போ போகும்போதே லைட்டாக எங்களுக்கு வந்து இடி இடித்த மாதிரி இருந்துச்சு. அப்போவே சரி சுதாரிச்சிருக்கணும், பட் ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ டீப் சி பாருங்கள் கொஞ்சம் நல்லா உள்ளே வந்துட்டோம். ஏன் நான் வந்து போட் உள்ளே வரும்போது நான் வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ளே வரும்போது நம்ம அலை பெருசு பெருசாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கண்ட்ரோல் கையில் இருக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் போட்டில் வந்து சேஃபாக உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பிறகு வீடியோ எடுத்தேன் பாருங்கள். நான் உள்ளே வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போயின்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், கெஸ் பண்ணேன். சரி எந்த லூர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாஃப்ட் லூர் எடுத்தேன். சாஃப்ட் லூரில் இதில் வந்து சிவால ஸ்குஜிஸ் இருக்குது, அப்புறமா வந்து பக்டைல் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து மெக்ரெத் இருக்குது, அதுக்கப்புறம் ஜீமேன் இருக்குது. ஸோ நான் சாய்ஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீமேனில் 3 இன்ச்சில் வந்து ரெட் ஹெட் போட்டு சரி நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி கண்டிஷன் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ தண்ணி கண்டிஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக கலங்களாக இருந்தனால நல்லா பிரைட் கலராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜீமேன் வந்து 3 இன்ச்சில் ஒரு நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஒரு நம்ம லைட்டாக கலங்களான இருக்கிற தண்ணியில் வந்து இந்த மாதிரி பிரைட் கலர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் அதனால என்ன பண்ணணும்னா, தண்ணி லைட்டாக கலங்களாக இருந்துச்சுன்னா நல்லா பிரைட் கலராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போது நல்லா மீன் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண ரீல் வந்து இன்றைக்கி வந்து டெபன் ரீல் 5000 சீரீஸு, ராட் வந்து நொய்பி லெஜண்ட் 6 அண்ட் வந்து பிரைட் வந்து நம்ம மெகாபி 40 LV. அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டப். ஸோ இது ஹெவி செட்டப்பு, சரி பாப்பர் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஸோ நம்ம இன்னொரு ராட் எடுத்துகிட்டு வந்ததில்ல. ஸோ ரெண்டு ராட் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த ராட்டில் வந்து இது வந்து பாப்பர் செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ராட்டில் வந்து நான் சாஃப்ட் லூர் செட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் இந்த ராடோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ரீல் வந்து லூர் கில்லர் 10000 சீரீஸு, ராட் வந்து லுகானா சால்ட் ஆர்மோ, அண்ட் பிரைட் வந்து மெகாபியில் வந்து 70 LV. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெவி செட்டப்பாக இருக்கணும். ஏன்னா ஜிடி வந்து சம்டைம்ஸ் இங்கே வந்து 10 கிலோ 15 கிலோ ஸோ அடிக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஸோ கொஞ்சம் ஹெவி டேக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், பாப்பர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நாங்கள் போன உடனே நான் வந்து சாஃப்ட் லூர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். ஏன் பாப்பர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாப்பருக்கு தண்ணி வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கணும். பட் எங்களுக்கு வந்து அன்றைக்கி பாப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி தண்ணி தெளிவாக இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஸோ ஸ்டார்டிங்கே வந்து சாஃப்ட் லூர் யூஸ் பண்ணோம். ஸோ வாங்க காலையில் வந்து பாருங்கள், நல்லா வந்து கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், என்னடா இது சம்மர் சீசனில் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோடியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு, நல்லா இன்றைக்கி மீன் ஸ்டைக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது பெரிய பங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபிஷிங் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சம்மர் இல்லை, வெயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபிஷிங் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறமா தான் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு ஆகிடுச்சுட்டு. ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் நான், சரவணன் இன்றைக்கி வந்து பயங்கரமாக சம்பவம் போனார்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி அவர் வந்த உடனே அவருக்கு முதல் மீன் வந்து அவருக்கு தான் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அந்த மீனை எப்படி அவர் ஹூக் பண்ணிவிட்டு எப்படி லேண்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பாருங்கள். கிஷான் கிஷான் ரொம்ப ரொம்ப ட்ராக் லூஸாக இருக்குது, ரொம்ப ட்ராக் லூஸாக இருக்குது, ரொம்ப ட்ராக் லூஸாக இருக்குது, ட்ராக் ரொம்ப லூஸாக இருக்குது. ஆ பாப்பா கரெக்ட் 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 பார்த்து 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 சார் பார்த்து பொறுமையா 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 எஸ் எஸ் பாரு பாரு தூக்கி தூக்கி பண்ணுங்க பா, ரொம்ப இது பண்ணாதீங்க, அலைய விடாதீங்க, தூக்கி பண்ணுங்க. சூப்பர் சார், சைஸை காட்டுங்க, மீன் எடுத்து காட்டுங்க, மீன் எடுத்து காட்டுங்க. பெயில் மாம் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பெயில் மாம் ஓப்பன் பண்ணுங்கள் தலைவரா. ஆ இப்போ வீட காட்டுங்க, சம்மா சூப்பர். சரி ஒரு மீன் தான் நம்ம தலைவர் எடுத்து போட்டுட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மீன் அவருக்கு பேக் டு பேக் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது மீன் எடுக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, வீடியோ நான் வந்து சரி செஸ்மோண்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நம்ம ஃப்ரெண்டு இருந்தார், அவர்கிட்டயும் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்தாங்க வீடியோ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் கையிலையும் கொடுத்துட்டேன். பட் ரெண்டு பேருமே வந்து அவர் லேண்ட் பண்ணுற வீடியோ நாங்கள் எடுக்க முடியல. ஸோ எனக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆகிடுச்சு கேமரா. பட் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஆன் பண்ணி கொடுத்தேன், அவர் என்ன பண்ணார் ஆஃப் பண்ணிட்டார். ஸோ அந்தனால வந்து இந்த சரவணன் வந்து இந்த மீன் லேண்ட் பண்ணுறதில் நம்மளுக்கு தெரியும். ப்ரோ ப்ரோ வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க, நான் ஆன் பண்ணேன், ஆன் பண்ணேன், வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க. நல்லா சைஸ் நல்லது, ஓ பொறுமையா பொறுமையா, ரொம்ப இது பண்ணாதீங்க, இருங்க 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 இருங்க.
அப்புறமா தாங்க எங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்த்துருந்தது. ஹெவி ரெயின் ஐயோ, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்து கடலில் இவ்வளோ ஹெவி ரெயின் நான் பார்த்தேன். பட் பெஞ்சிருக்கும், பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இவ்வளோ ஹெவி ரெயின் ஆகா நாங்கள் எங்களால் வந்து பிலீவே பண்ண முடியல. என்னடா இப்படி மழை பெய்து திடீர்னு சம்மர் டைமில் பாருங்கள், கடலை சுற்றி பாருங்கள், வந்து ஷோரே தெரியல. நானும் வந்து வீடியோ எடுக்கிறேன், ஷோரே தெரியல. இத்தனைக்கும் நாங்கள் ஷோரில் தான், கிட்டத்தட்ட ஷோரில் தான் இருக்கோம். பட் அவ்வளோ மழை எங்களால் வந்து கண்ட்ரோலை பண்ண முடியல. ஆனால் இந்த மழையிலையும் எல்லாமே ஜாலியாக இருந்தாங்க பாருங்க. ஒரு போட்டுக்காரண்ணா நம்ம குமார் அண்ணா எவ்வளோ ஜாலியாக இருக்கார் நம்ம கூட. அண்ட் நாங்களும் செம்ம என்ஜாய் பண்ணோம் இந்த மழையை. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம், மழை நின்றுச்சுன்னா நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக நினைச்சிச்சு, நம்ம டேக்கர்ஸ்லாம் நினைச்சிச்சு. ஸோ நம்ம பேக் வந்து சேஃப் பண்ணிட்டோம். ஸோ அந்த தாரப்பையை போட்டு மூடிட்டு நாங்கள் சேஃப் பண்ணிட்டோம். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், பட் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கல, சான்சஸ் கொடுக்கல நீங்கள் மீன் கடலில் ஃபிஷிங் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி போதும்பா நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சா ரெண்டு மீன் அலமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் சார் கரையை நோக்கி. பட் கரையை நோக்கி போகும்போது கூட மழை எங்களுக்கு வந்து விடலை. ஸோ அதனால் கடலுக்கு ஒரு பாபா முதிரையை போட்டுட்டு கதம் கதம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். அண்டு பாருங்கள், நான் இப்போ கூட சுற்றி காமிக்கிறேன் வந்து கடலை வந்து மழை விடுற மாதிரி எங்களுக்கு இல்லை. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஸோ கரையை நோக்கி நாங்கள் போட்டை விட்டுட்டோம். பட் அங்கேயும் வந்து எங்களுக்கு வந்து கரைக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து மழை விடவே இல்லை லாஸ்ட்டு வரைக்கும். ஸோ ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். ஐயோ, இதுதான் எங்களுக்கு வந்து ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ரெண்டு ஜிடி பிடிச்சோம், ரெண்டு ஜிடியும் வந்து நம்ம சரவணன் தான் பிடிச்சாரு. ரெண்டு ஜிடியுமே வந்து ஒரு 1.5 கிலோ, ஒரு 1 கிலோ. ஸோ 2.5 கிலோ 3 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் ரெண்டு ஜிடியுமே. ஸோ ஓகே, எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ மழையில் போயிட்டு நாங்கள் ஃபிஷிங் பண்ணி, ஸோ நாங்கள் ஃபிஷிங் பண்ணும்போது மழை இல்லை. ஸோ ரிட்டன் வரும்போது தான் செம்ம மழை. ரிட்டன் கூட நாங்கள் என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் தான் நாங்கள் ஃபிஷிங்கே பண்ணோம். ஸோ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி நம்ம ஷோருக்கு போயிட்டோம். ஷோருக்கு போகும்போது பாருங்கள், ஐயோ, இந்த கப் எப்போவுமே வந்து கரையில் நோக்கி நம்ம போகும்போது அலைகள் பெருசு பெருசாக வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து போனோம். ஸோ நம்ம குமார் அண்ணா பாருங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கரை விட்டார். அங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய அலை, கிட்டத்தட்ட 5-6 அடி வந்து பெரிய பெரிய அலை வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், இதுக்கு மேலே நம்ம கடலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம குமார் அண்ணாவும் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார், கரெக்டாக போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஷோருக்கு வந்துட்டோம். ஸோ பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ பெரிய அலை வருதுன்னு. ஸோ வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் நாங்கள் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு, அவ்வளோ பெரிய அலைகள் வந்துச்சு. அதனால் அங்கே நாங்கள் ஃபிஷிங் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஸோ ஷோருக்கு வந்துட்டோம். ஷோருக்கு வந்து கூட எங்களுக்கு வந்து அந்த மழையை விடவே இல்லை எங்களுக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கி மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து கடலை அமுச்சு விட்டுருச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி கடல் எங்கேயுமே போகாது, கடல் இங்கே தான் இருக்கும், நம்ம அதுக்கு சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மழையிலேருந்து நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். ஷோருக்கு போயிட்டு 1/2 ஹவர் ஆகி கூட எங்களுக்கு வந்து மழை நிற்காமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை இப்போவே முடிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு ஓகே, அலமதுல்லா இன்றைக்கி 2 மீன் கிடச்சிது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்தால் இதை விட நல்லா மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை இதோட முடிச்சுக்கிட்டோம். இன்ஷால்லா இதுக்கப்புறமா நல்ல பதிவாக நான் வந்து நிறைய மீன் பிடிச்சி எப்போவுமே நம்ம போடுற மாதிரி போடுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.